بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضًا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள். ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஏகத்துவவாதிகளுக்கு ஓர் எச்சரிக்கை. ஏகத்துவவாதிகளுக்கு ஓர் எச்சரிக்கை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் தௌஹீதினுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய அகமியத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த ஏகத்துவத்தின் மூலமாகத்தான் இம்மை மறுமையினுடைய வெற்றி. இந்த ஏகத்துவ கொள்கை ஒருவனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய அமல்கள் நாளை மறுமை நாளில் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்காக நற்கூலிகள் வழங்கப்படும். இந்த ஏகத்துவம் இது இருந்தால் மட்டும்தான், இதன் அடிப்படையில் தான் ஒருவனுடைய சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படும். இவற்றையெல்லாம் ஏராளமான குர்ஆனுடைய வசனங்களின் மூலமும் ஹதீஸுகளுடைய வாசகங்களின் மூலமும் நாம் அதிகமான பயான்களிலே கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக சமுதாயத்தினுடைய சில பிரச்சனைகள், குறிப்பாக அரசியல், இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, முஸ்லீம் சமுதாயம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இவையெல்லாம் இந்த தௌஹீதை மழுங்கடிக்கக்கூடியதாக, அந்த வரிசையில் இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் முன்னேற வேண்டும், இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றது, இவையெல்லாம் அதிகமாக பேசப்படுவதை நாம் என்ன செய்கின்றோம், நிறைய இந்த காலகட்டங்களில் பரவலாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற விஷயங்கள் அதிகமாக பேசப்படுவதினால், இது போன்ற கருத்துக்கள் அதிகமாக முன்வைக்கப்படுகின்ற காரணத்தினால், இந்த சமுதாயம் தௌஹீதினுடைய அகமியத்தை,
தௌஹீதினுடைய முக்கியத்துவத்தை மறந்தவர்களாக, அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்களாக, அல்லது இதெல்லாம் ஒரு மசாயில் பிரச்சனை, கொள்கை பிரச்சனை அல்ல, இதெல்லாம் வந்து கூடுமா கூடாதா என்கின்ற ஒரு மசாயில் பிரச்சனையாக என்ன செய்கின்றார்கள், இன்றைக்கு பார்த்து வருவதை நாம் என்ன செய்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தௌஹீத் இருக்கின்றதே, இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. இந்த தௌஹீத் இல்லாமல் நாம் என்னதான் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு துறைகளை கையில் எடுத்தாலும் கூட, இந்த தௌஹீத் இல்லை என்று சொன்னால் அதிலே நமக்கு வீழ்ச்சி தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நிறைய நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் இதன் பக்கம்தான் மக்களை அழைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இறுதியாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு என்ன செய்கின்றார்கள், அனுப்புகின்றார்கள். அந்த முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், இன்னக தக்தமு அலா கௌமின் அஹ்லில் கிதாப், நீ வேதக்கார சமுதாய மக்களுக்கு உன்னை அழைப்பாளராக நான் என்ன செய்கின்றேன், நான் அனுப்புகின்றேன். ஃபல் யகுன் அவ்வலுமா தத்ஊஹும் இலைஹி இபாதத்துல்லாஹி அஸ்ஸவஜல், அவர்களை முதன் முதலாக எதன் பக்கம் நீ அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய அந்த விஷயத்தின் பக்கம் நீ முதல் முதலாக அவர்களை அழைக்க வேண்டும். ஃபைதா அரசுல்லாஹ, அவர்கள் அல்லாஹுவை அறிந்து கொண்டால், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன்தான், படைத்து பரிபாலிப்பவன் அவன்தான், அவனுடைய தன்மைகளையும் பண்புகளையும் ஃபைதா அரசுல்லாஹ, அல்லாஹுவை அவர்கள் அறிந்து கொண்டால், ஃபஅக்பிர்ஹும் அன்னல்லாஹ ஃபரல் அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபீ யௌமிஹிம் வ லைலத்திஹிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளில் இரவிலும் பகலிலும் ஐந்து நேர தொழுகையை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிவித்து விடுங்கள். அடுத்து சொல்றாங்க, ஃபைதா ஃபஅலு, இதை அவர்கள் செய்தால், ஃபஅக்பிர்ஹும், அவர்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ கத் ஃபரல் அலைஹிமுஸ் ஸகா, ஜக்காத்தை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிவித்து விடுங்கள். தூஹது மின் அக்னியாயிஹிம் ஃபதுரது இலா ஃபுக்ராயிஹிம் என்ற அந்த ஹதீஸ் நீண்டு வருகின்றது. ஏ பண செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியினுடைய அடிப்படைகளை, அந்த தரஜாக்களை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க, யாரின் பக்கம் அழைக்க வேண்டும், அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மன்னர்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், கடிதங்களை எழுதியிருக்கின்றார்கள். ஹிருக்கல் மன்னனாக இருக்கட்டும், நஜ்ஜாஷி மன்னனாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ மன்னர்கள், ரோம் பாரசீக மன்னர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடிதங்களை எழுதும் போது, சஹீல் புகாரியில ஏழாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மத் அப்துல்லாஹி வ ரசூலிஹி இலா ஹிருக்கல், முஹம்மது பின் அப்துல்லா அவரின் மூலமாக, அல்லாஹுடைய தூதரின் மூலமாக இந்த கடிதம் எழுதப்படுகின்றது ஹிருக்கலுக்கு. சலாமுன் அலா மனித்தபால் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அம்மா பாத், ஃபைன்னி அதுஊக பி திஆயத்தில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் உன்னை நான் அழைக்கின்றேன். இப்போ முதல்ல எதன் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள், தௌஹீதின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் உன்னை நான் உனக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கின்றது. யுத்திகல்லாஹு அஜ்ரக மர்ரதைன், அல்லாஹு உனக்கு இரண்டு விதமான கூலிகளை வழங்குவான். யூத நசாராக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இரண்டு விதமான கூலி. என்ன காரணம், இதற்கு முந்தைய வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹுடைய தூதரையும் அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள். அதனால இரண்டு விதமான கூலி என்பதை நாம் இதற்கு முன்னால் ஜும்மாவுடைய உரையில் கூட உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கின்றோம். அப்ப என்ன சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு இரண்டு விதமான கூலி உண்டு என்று நஜ்ஜாஷி மன்னர், ஹிருக்கல் மன்னர், இன்னும் சில மன்னர்கள் என்ன செய்தார்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சில மன்னர்கள் தூதர்களை இழிவுபடுத்தி
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த கடிதங்களை கிழித்து எரிந்தார்கள், இப்படியும் செய்தார்கள். அப்ப இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலாக எதன் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள்? தௌஹீதின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்கின்றார்கள்? அழைப்பு விடுக்கின்றார்கள். அதே போன்று மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம், இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதக்கார மக்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாயிம் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பொதுவான விஷயத்திற்கு நீங்கள் வாருங்கள். அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டோம். வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விடுத்து பாதிரிமார்களை சன்னியாசிகளை கடவுள்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், ரப்பாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஃஇன் தவல்லவ், நீங்கள் இதை புறக்கணித்தால், ஃஅகூலு நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃஅகூலு ஷஹது பி அன்னா முஸ்லிமூன், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் ஓகே அல்ஹம்துலில்லா, இல்லை என்று சொன்னால் ஃஅகூலு ஷஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் நபியே நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றாடம் நாம் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றோம், ஒரு ஏகத்துவத்தை என்ன செய்கின்றோம், தௌஹீதை நிலைநாட்டுகின்ற ஒரு வாசகத்தை எல்லா தொழுகையிலும் நாம் ஓதுகின்றோம். அது என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து நிறைய உபதேசங்களை செய்கின்றார்கள். அந்த உபதேசத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, முதன் முதலாக செய்யக்கூடிய ஒரு உபதேசம், அவர்கள் முதன் முதலாக கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுகின்றார்கள், 31வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம் சொல்லுகின்றார்கள், இது கால லுக்மானு லி இப்னிஹி வஹுவ யஅலுஹு, அவர் தன்னுடைய புதல்வனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு முதன் முதலாக சொல்லுகின்ற உபதேசம் கல்வி என்ன அப்படின்னா, யா புனைய, என்னருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே. இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முதல் கல்வி என்னது? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ எதையும் இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை அழைத்து செய்கின்ற உபதேசம், முதன் முதலாக கொடுக்கக்கூடிய கல்வி. அதை போன்று நபிமார்கள், யோசித்து பாருங்கள், நபிமார்கள் தங்களுடைய தங்களுக்கு மரணம் ஏற்படும் போது தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்கள் சொல்லுகின்ற உபதேசத்தை பாருங்கள். நாம் ஏன் இதையெல்லாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், தௌஹீதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஷிர்க்கை ஒழிப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும், தௌஹீதின் மூலமாக எழுப்பப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற ஒரு சமுதாயத்தின் மூலமாகத்தான் சமுதாயத்தினுடைய மாற்றம், மறுமலர்ச்சி, வெற்றி எல்லாம் இந்த தௌஹீதின் அடிப்படையில். இந்த தௌஹீதை தள்ளி வைத்துவிட்டு, இந்த ஏகத்துவத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு என்னதான் நாம் முயற்சிகள் செய்தாலும் அதிலே அல்லாஹுடைய உதவி இருக்காது, வெற்றி இருக்காது. அதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரும்போது தங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்து சொன்னார்கள், இது கால லிபனீஹி, தங்களுடைய பிள்ளைக்கு சொன்னார்கள், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய, கேட்கக்கூடிய, கேட்க வேண்டிய முதல் கேள்வி இது, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், காலு, அவர்கள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக, உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம், வ இலாஹ ஆபாயிக, எங்களுடைய முன்னோர்களுடைய இறைவன்,
இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஏக இறைவனை வணங்கினார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஏக இறைவனை வணங்கினார்களோ, அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஏக இறைவனை வணங்கினார்களோ, அந்த ஏக இறைவனை நாங்கள் வணங்குவோம். இலாஹம் வாஹிதா, அந்த ஒரே இறைவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம். வநஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்கள். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தௌஹீத் இருக்கின்றதே, இதுதான் ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா, அந்த கட்டிடத்தினுடைய அந்த சோத்துல பூசக்கூடிய சுண்ணாம்பு, கலர் கலரான டிசைன்கள், வண்ண அலங்கார விளக்குகள், கட்டிடம் பார்ப்பதற்கு அலங்காரமாக அழகாக காட்சி அளிக்கிறது. ஆனால் அஸ்திவாரம் சரியில்லை என்று சொன்னால், அந்த பேஸ்மெண்ட் சரியில்லை அப்படின்னா கட்டிடம் இடிந்து விடும். கட்டிடம் நீண்ட காலம் என்ன செய்யாது, நிற்காது. அப்போ அக்கைதா என்பது ஒரு மனிதனுடைய கொள்கை என்பது, தௌஹீத் என்பது ஒரு மனிதனுடைய பேசிக், ஒரு மனிதனுடைய அடிப்படை. அப்போ இந்த தௌஹீதின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக உழைக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், கல்விக்காக உழைக்கக்கூடியவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், தௌஹீதை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயத்தை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். இதில் தான் வெற்றி இருக்கின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கை என்ன, தான் என்ன அக்கீதாவிலே இருக்கின்றோம், தான் என்ன மன்ஹஜிலே இருக்கின்றோம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நிலைப்பாடு. சரியா, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், பழமொழி சொல்லுவாங்களா கேட்டிருக்கீங்களா இல்லையா, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய மன்ஹஜ் என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, தெளிவாக என்ன செய்ய வேண்டும், அதை சொல்ல வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், அதாவது 41வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றானே, அவனை விட சொல்லால் அழகியவன் யார் இருக்க முடியும், அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அடுத்து وَعَمِلَ صَالِحًا, சாலிஹான அமல்களை செய்கின்றானே, அவனை விட சொல்லால் அழகியவன் யார் இருக்க முடியும். அடுத்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும். தாவா களத்திற்கு வருவதற்கு முன்பாக, சமுதாய மேம்பாட்டிற்காக சமுதாயத்திற்கு பாடுபடுவதற்கு முன்பாக, தான் யார், தன்னுடைய அகீதா என்ன, தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய மன்ஹஜ் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்ல வேண்டும். இவனை விட சொல்லால் அழகியவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப முஸ்லிம்னா யாரு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவன். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று சொல்கின்றார்களோ அதை பின்பற்றக்கூடியவன். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை ஷிர்க் என்று சொல்கின்றார்களோ, எதை பிதஅத் என்று சொல்கின்றார்களோ, அதை வன்மையாக கண்டிக்கக்கூடியவன், அதை வன்மையாக எதிர்க்கக்கூடியவன், அதை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடியவன், அவன்தான் உண்மையான முஸ்லிம், அவன்தான் அழைப்பாளன், அவன்தான் சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடியவன். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். என்ன சொல்கின்றான், 10வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம், அதிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய நேரான பாதை, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த நேரான பாதையிலிருந்து அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம். வசுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்கள் ஒருவராக நான் இல்லை. அப்ப ஷிர்க்கு செய்யக்கூடியவர்களாக நான் இருக்க மாட்டேன். சிறுக்கை ஒழிக்கக்கூடியவன், பிதத்தை ஒழிக்கக்கூடியவன், தர்கா வழிபாட்டை எதிர்க்கின்றேன், தர்கா வழிபாட்டை ஒழிப்பேன் என்று ஒரு முஸ்லிம் பிரகடனப்படுத்த வேண்டும். இதுதான்
அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி மக்களை அழைத்தார்களோ, அவர்களும் சஹாபாக்களும் எந்த கொள்கையை மக்களுக்கு தெளிவாக சொல்லி நான் இதன் பக்கம் தான் உங்களை அழைக்கின்றேன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் நான் இணை வைப்போக்கு எதிரானவன் என்று வெளிப்படையாக சொன்னார்களோ, அப்படி சொல்லி சமுதாயத்திற்கு சேவையாற்ற வேண்டும், சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும், சமுதாய தொண்டாற்றக்கூடியவர்கள், இந்த சமுதாயம் மேலோங்க வேண்டும், கல்வியில் மேலோங்க வேண்டும், வேலை வாய்ப்பில் மேலோங்க வேண்டும், அரசியலில் முன்னுக்கு வர வேண்டும், இதை இடஒதுக்கீட்டு இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ, தவறில்லை, பாடுபட வேண்டும், மாற்று கருத்து இல்லை, ஆனால் அவர்கள் தங்களுடைய கொள்கை என்ன, எங்களுடைய மன்ஹஜ் என்ன, எங்களுடைய அக்கீதா என்ன என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த கொள்கையை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. கொள்கையை மறைத்து இங்கு ஒரு முகம், அங்கு ஒரு முகம், இங்கு வரும்போது ஒரு முகம், ஊருக்கு செல்லும் போது இன்னொரு முகம், இப்படி இருக்கக்கூடாது. நாம் எந்த இடத்தில் எந்த கொள்கையை பேசுகின்றோமோ அதுதான் ஊருக்கு சென்றாலும் நமது கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான் திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 174வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் வேதக்காரர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், வேதத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்ததை, அல்லாஹ் இந்த குர்ஆன்ல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறான், தௌஹீதை சொல்லி இருக்கின்றான், ஷிர்கை சொல்லி இருக்கின்றான், பிதுஅத்தை சொல்லி இருக்கின்றான், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்களை சொல்லி இருக்கின்றான், எதை பின்பற்றுவதன் மூலமாக நேர்வழி கிடைக்கும், எதை பின்பற்றுவதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும், எதை பின்பற்றுவதன் மூலமாக நரகம் கிடைக்கும், எது வழிகேடு எது நேர்வழி எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இந்த கல்வியை யார் மறைக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், வேதத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்ததை யார் மறைக்கின்றார்களோ, இதற்காக அற்பமான கிரயத்தை வாங்கிக் கொள்கின்றார்களோ, அவர்கள் வயிற்றிலே சாப்பிடுவது நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். மார்க்கத்தை மறைத்து, மார்க்கத்தை தெளிவான முறையில், அந்த கல்வியை, அடிப்படை கல்வியை மக்களுக்கு சரியான முறையில் போதிக்காமல் மார்க்கத்தை மறைத்து யார் அதன் மூலமாக செல்வத்தை வாங்கி அதை சாப்பிடுகின்றார்களோ, இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் நரகத்தினுடைய கங்குகளைத்தான் சாப்பிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இவர்களிடத்திலே வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், இவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், யௌமல் கியாமா மறுமை நாளில், வலா யுசக்கீஹிம், இவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு நோய்வினை தரக்கூடிய வேதனை உண்டு. 2வது அத்தியாயத்தினுடைய 174வது வசனம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மார்க்கத்தின் விஷயமாக, கொள்கையாக, அகீதாவாக எதை நாம் படிக்கின்றோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதை மறைக்க கூடாது. நான் என்ன கொள்கையில் இருக்கின்றேன் வெளிப்படையாக பேச வேண்டும், மக்கள் என்ன கொள்கையை பின்பற்ற வேண்டும் வெளிப்படையாக பேச வேண்டும், தௌஹீதை பேச வேண்டும், ஷிர்க் எது, தர்கா வழிபாடு கூடாது வெளிப்படையாக பேச வேண்டும், இதுதான் இந்த கல்வியை பேச வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன் கத்தம இல்மன், யார் இல்மை மறைக்கின்றார்களோ, யன்ஃபஉல்லாஹு பிஹி ஃபீ அம்ரின் நாஸி ஃபித்தீன், மார்க்கத்தில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அல்லாஹ் எதை வைத்திருக்கின்றானோ, அப்படிப்பட்ட இல்மை கல்வியை யார் மறைக்கின்றார்களோ, அல்ஜமஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி பிலிஜாமின் மினன்னார், அவர்களுக்கு மறுமை நாளில் நரகத்தினுடைய கடிவாளத்தை அல்லாஹ் போடுவான். இப்னு மாஜாவில் 277வது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மார்க்கத்தில் எதையும் மறைக்கக்கூடாது, ஓப்பனாக வெளிப்படையாக நம்முடைய கொள்கையை பிரகடனப்படுத்த வேண்டும், அந்த கொள்கையை, அந்த அடிப்படை கல்வியை மக்களுக்கு போதிக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை மறைப்பது இருக்கின்றதே, கொள்கையை மறைத்து பேசுவது இருக்கின்றதே, இது யாருடைய பழக்கம் என்று சொன்னால்,
முனாஃபிக்குகளுடைய பழக்கமாக அல்லாஹ் சொல்கின்றான். மார்க்கத்தை மறைப்பது, கொள்கையை மறைப்பது, இங்கொரு முகம் அங்கொரு முகமாக பேசுவது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் 4வது அத்தியாயத்தினுடைய 143வது வசனம், முதபதபீன பைன தாலிக லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய். முனாஃபிக்குகள் எப்படின்னா, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, அங்கு போனால் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், இங்கு வந்தால் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், அந்த மாதிரி இருப்பார்கள். முதபதபீன பைன தாலிக லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய், ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு என்பதை போன்று. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அகீதாவின் அடிப்படையில் இந்த தூய்மையான கொள்கையை கல்வியாக கொண்டு எழுப்பப்படுகின்ற போதுதான் இந்த சமுதாயத்திலே வெற்றி, பாதுகாப்பு, அச்சமில்லாத வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். 24வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களிக்கின்றான், அல்லாஹ் வாக்களிக்கின்றான், உங்களில் யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அதை போன்று இவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம், அதை போன்று இவர்களுடைய அவர்களுடைய மார்க்கத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், திட்டமாக பயமான ஒரு பயத்திலிருந்து பாதுகாப்பை அவர்களுக்கு நாம் மாற்றுவோம், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் கொடுப்போம், திட்டமாக அச்சத்திலிருந்து அச்சமில்லாத ஒரு நிலையை நாம் அவர்களுக்கு உருவாக்குவோம், மாற்றுவோம். என்ன நிபந்தனையை அல்லாஹ் இடுகின்றான், இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. அல்லாஹ் சொல்கின்றான், யஅபுதுனனி, அவர்கள் என்னை மட்டும் வணங்க வேண்டும், லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு எதையும் அவர்கள் இணை வைக்க கூடாது என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்திலே சொல்லுகின்றான். இதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இந்த நாடு என்ன செய்கின்றது இருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், எல்லாவற்றையும் இந்த நாடு சமாளித்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் செல்லுகின்றது என்று சொன்னால், இங்கு போதிக்கப்படக்கூடிய கல்வி தௌஹீத், ஏகத்துவம், இணை வைப்பில்லாத தூய கொள்கை, அதுதான் இந்த நாட்டை பாதுகாக்கின்றது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்கள் இஸ்லாமிய கல்வி இல்லாத காரணத்தினால்தான் ஆட்சி அதிகாரத்தை நாம் இழந்ததாக பேசுகின்றார்கள். நிச்சயமாக இல்லை. அதாவது கல்வி இல்லாத காரணத்தினால், இஸ்லாமிய கல்வி அல்ல, கல்வி இல்லாத காரணத்தினால்தான் ஆட்சி அதிகாரத்தை நாம் இழந்தோம். அதனால் சமுதாயத்தில் டாக்டராக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், கலெக்டராக வேண்டும், ஐஏஎஸ் ஆக வேண்டும், ஐபிஎஸ் ஆக வேண்டும், இதெல்லாம் ஆனால் சமுதாயம் முன்னுக்கு வந்துடும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டால் வெற்றி கிடைத்துவிடும் என்று பேசுகின்றார்கள். இஸ்லாமிய அடிப்படை கல்வி இல்லை என்று சொன்னால் தோல்விதான். இந்தியாவை முஸ்லீம்கள் எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தார்கள்? எத்தனை வருடங்கள்? 800 வருடங்கள் முஸ்லிம்கள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். அதில் 300 வருடங்கள் முகலாய மன்னர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சி செய்தார்கள். சரியா? இப்படி ஆட்சி செய்து இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்ததா அவர்களால்? நிச்சயமாக இல்லை. சில கட்டிடங்களை, செங்கோட்டை, பாராளுமன்றம், சில கட்டிடங்களை குதுப் மினார், இந்த மாதிரி சில கட்டிடங்களை கட்டி வைத்து விட்டு சென்றார்களே தவிர, 800 ஆண்டு காலம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆட்சி செய்யப்பட்டிருக்குமானால் இந்தியா இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய நாடாக மாறி இருக்கும். மாறலையே. என்ன காரணம்? இஸ்லாம் இல்லை. முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள், ஆனால் அவர்களிடத்திலே இஸ்லாம் இல்லை. அதனால் ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தில் வந்துவிட்டால் எல்லாத்தையும் வென்று விடலாம். இது போலியான வாதம். இன்னும் சொல்ல போனால், கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கும் போது சில மன்னர்கள் கோயில்களை கட்டி கொடுத்தார்கள், குளங்களை வெட்டி கொடுத்தார்கள், கோயிலுக்கு மானியம் வழங்கினார்கள். இன்னும் சில மன்னர்கள், பல மன்னர்கள் ஹஜ்ஜுக்கே செல்லவில்லை. அக்பர் போன்றவர்கள் எல்லாம் தீனே இலாஹி என்று ஒரு புது மதத்தை உருவாக்கினார்கள். இதெல்லாம் வரலாறு. என்ன காரணம்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி தௌஹீத் அங்கு போதிக்கப்படவில்லை, தௌஹீத் அங்கு இல்லை.
இந்த தௌஹீத் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறைய மக்கள் ஒரு தாஜ்மஹாலை ஒரு பெரிய சின்னமாக, ஒரு பெரிய இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை போன்று என்ன செய்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். உண்மையிலேயே தாஜ்மஹால் இடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டிடம், தாஜ்மஹால் இடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டிடம், அது தர்கா இல்லையா? ஷாஜஹான் மும்தாஜுக்காக எழுப்பிய ஒரு கட்டிடம். இன்னைக்கு அங்க குஃபுரும் ஷிர்க் என்ன செய்து, இஸ்லாத்தின் பெயரால் குஃபுரும் இணை வைப்பும் இறை நிராகரிப்பும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. தாஜ்மஹால் இடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டிடம் தர்கா. அது மன்னர்களாக இருந்தார்கள், மார்க்க அறிவு இல்லை. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த அடிப்படை கல்வி இல்லாமல், இதை புறக்கணித்து விட்டு, இதை சொன்னால் சமுதாய மக்கள் வரமாட்டார்கள், இதை சொன்னால் சமுதாயம் பிரிந்து விடும் என்று இந்த அடிப்படையை ஓரம் கட்டிவிட்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வெற்றியை கொடுக்க மாட்டான் என்று ஸ்பெயினில் நிறைய வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். ஸ்பெயினுடைய ஆட்சி எங்கே சென்று விட்டது? இஸ்லாம் இல்லை, அல்லாஹ் அழித்து விடுவான். அகீதா இருக்கின்றது, இந்த நாட்டிலே கண்கூடாக பார்க்கின்றோம், இஸ்லாமிய ஆட்சியை பார்க்கின்றோம், பாதுகாப்பை பார்க்கின்றோம், நிம்மதியை பார்க்கின்றோம், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி இதில் தான் இருக்கின்றது. இதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாமெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த விஷயத்தை நல்லா நம்ம என்ன செஞ்சோம், பேசிக்லேருந்தே நமக்கு சொல்லி வந்தோம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், தௌஹீதின் பெயரால், கொள்கை குர்ஆன் சுன்னாவின் பெயரால் நாம் ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது. அல்லாஹு தஆலா மறுமை நாள் என்ன செய்வான், கேட்பான், விசாரிப்பான், நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், அல்லாஹு தஆலா கேட்பான். அந்த விசாரணைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே சொல்கின்றான், மன் யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஷஃபாஅத் செய்கின்றார்களோ, பரிந்துரை செய்கின்றார்களோ, அதற்குரிய கூலி அவர்களுக்கு உண்டு. ஒமன் யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் சையிஅத்தன், யார் ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஷஃபாஅத் செய்கின்றார்களோ, பரிந்துரை செய்கின்றார்களோ, யகுன் லஹு கிஃலும் மின்ஹா, அதற்குரிய கூலியும் அவருக்கு உண்டு. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பயிற்றுவிக்கப்படக்கூடிய கல்லூரிகள் அதை வரவேற்க வேண்டும், உருவாக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கக்கூடிய கல்லூரிக்கு நிதி தாங்கன்னு கேட்டால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அதனால் கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, சத்தியத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, காரணம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது, அதுதான் நம்முடைய கவலை. மறுமை நாளில் நாம் குற்றவாளிகளாக நின்றுவிடக் கூடாது, அதுதான் நம்முடைய கவலை. அதனால் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். ஹாதாமின் அந்தி வல் இல்மு இந்தல்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து அதை பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக தெரிந்து அதை விட்டு விலகுவதற்கும், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.